Hey guys, welcome to Vedamurai. So, இன்னைக்கான வீடியோ பதிவில என்ன மாதிரியான ஒரு ஆன்மீக தகவலை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்து சமய வழிபாட்டில குத்துவிளக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கிய அங்கமாக இருக்குது. சோ நம்ம வந்து பெண்களை வந்து கட்டி கொடுக்கும் போது அவங்களுக்கு சீறு கொடுக்க கூடிய வகைகள்ல கண்டிப்பா வந்து நம்மளோட வீட்ல இருந்து குத்துவிளக்கு அப்படிங்கறத வந்து கொடுப்பாங்க. சோ அப்படி இருக்கும் போது அந்த காமாட்சி விளக்குக்கு இணையாக தெய்வம் அம்சம் பொருந்திய ஒரு விளக்கா ஏன் இந்த குத்துவிளக்கு கருதப்படுது? குத்துவிளக்கை ஏற்றி வழிபடுறது ஏன், அதோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கறது தான் இந்த வீடியோ பதிவை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்மளோட சேனல்ல நீங்க முதல் முறையா பார்க்கறீங்க அப்படினா வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி நம்மளோட சேனல்ல நீங்க உடனடியா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல பெல் சிம்பல் இருக்கும், அதையும் நீங்க டச் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களை வீடு தேடி வந்து சேரும். ஓகே, குத்து விளக்கு ஏற்றுவதன் மூலம் என்ன மாதிரியான நன்மைகள்? எத்தனையோ விளக்குகள் இருக்கு, காமாட்சி விளக்கு இருக்கு, அகல் விளக்கு இருக்கு, பீங்கான் விளக்கு இருக்கு, அதே மாதிரி நெய் விளக்கு இருக்கு. சோ இத்தனை மாதிரியான விளக்குகள் இருந்தும் குத்து விளக்குக்குன்னு ஒரு தனி மரியாதை கொடுத்து அதை ஏன் நம்ம ஒரு சிறப்பா வந்து நம்ம பாக்குறோம் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல நான் வந்து கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. அதற்கான பதிலையும் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். சோ குத்து விளக்கை ஏற்றுவதன் மூலம் பஞ்சபூதங்களின் சக்தி, அதாவது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், அந்த பஞ்சபூதங்களின் சக்தியை வந்து கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை வந்து குத்து விளக்குக்கு வந்து அதிகமாகவே இருக்கு. மேலும் இறை அருளை முழுமையாக நமக்கு பெற்று தரக்கூடிய ஒரு விளக்கு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா குத்து விளக்கு தான். அதை ஏற்றி வழிபடும் போது நம்மளுக்கு இறையோட அருள் அப்படிங்கறது வந்து முழுமையா கிடைக்கும். மேலும் சுப நிகழ்ச்சியின் போது, அதோட வழிபாட்டின் போது நம்ம ஏன் குத்து விளக்க வழக்கமா ஏற்றி அதை நம்ம வழி நடத்துறோம் அப்படிங்கறது தான் நம்ம முன்னோர்கள் வந்து ஏன் அதை முன் வச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் தொடங்கணும் அப்படின்னா குத்து விளக்க வச்சுதான் பண்ணணும். அதே மாதிரி திருமணமான பெண்கள் வந்து அதாவது கணவர் வீட்டுக்கு போகும்போது அங்க குத்து விளக்க தான் ஃபர்ஸ்ட் பொருத்தி வைப்பாங்க. சோ அதை ஏன் வந்து முன்னோர்கள் வந்து முன்னிலைப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் தான் இது. சோ குத்து விளக்கோட அடிப்பாகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்ம தேவரையும், நடுப்பாகம் மகாவிஷ்ணுவையும், மேல்பாகம் ஈஸ்வரனையும் அம்சமாக கொண்டுள்ள ஒரு சிறப்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ அப்படி அம்சமா கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த சிறப்பு வாய்ந்த குத்து விளக்கு நம்ம அதுல ஊற்றக்கூடிய நெய்யானது, அதை ஊத்தி நம்ம எரிக்கக்கூடிய நெய்யானது நாதம் என்றும், திரியானது பிந்து என்றும், சுடர் விட்டு எரியும் சுடரானது உலக இயக்கங்களுக்கு அடிப்படையான சக்தியோட அம்சம், அதாவது மழை மகளை குறிக்கிறது என்றும் கூறுவாங்க. சோ அப்படி நம்ம அந்த பஞ்சபூத சக்தியை வந்து அடிப்படையாக செயல்படுவதை குறிக்கிற விதமாக தான் நம்ம வந்து அந்த குத்து விளக்குல அந்த ஐந்து முகங்கள் இருக்கின்ற ஒரு குத்து விளக்கா வந்து அமைச்சிருக்காங்க. சோ அதை ஏற்றும் போது பஞ்சபூதங்களின் சக்தியை வந்து ஈர்த்து இழுக்கக்கூடிய ஒரு அமைப்பா குத்து விளக்கு இருக்கும். மேலும் குத்து விளக்கை ஏற்றும் போது அகாம விதிகளை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாகும். சோ அதை வந்து சுத்தமா கழுவி, புளி இல்லைன்னா வந்து பீதாம்பரி அந்த மாதிரியான பொருட்களை போட்டு நல்லா சுத்தமா கழுவி, மஞ்சள் குங்குமம் இட்டு அதற்கு பூ வைத்து, பசுஞ்சாணம் அல்லது பச்சரிசியின் மீதே அந்த குத்து விளக்க வச்சு எப்போதும் வழிபடணும். இது வந்து முன்னோர்கள் நம்மளுக்கு சொன்னக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி அந்த குத்து விளக்க ஏற்றும் போது ஐந்து முகத்திலும் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும். திரி அந்த முத வந்து அந்த திரிய வந்து முதல்ல போட்டு விட்டு நெய் விடுவது தவறான முறை. அதாவது எப்பயுமே வந்து திரிய போட்டு எண்ணெயை ஊத்தக்கூடாது. நெய் அல்லது எண்ணெயை ஊற்றிய பிறகுதான் திரி அப்படிங்கறத வந்து அந்த குத்து விளக்குல நம்ம போடவே வேண்டும். அதன் பின்புதான் தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்யணும். இதுதான் வந்து குத்து விளக்கை நம்ம ஏற்றி வழிபடக்கூடிய ஒரு சிறப்பான முறை அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ அதனால இந்த மாதிரி ஒரு நல்ல அம்சங்கள் நான் சொன்னேன் பாத்தீங்களா, அடிப்பாகம் வந்து பிரம்மதேவனையும், நடுப்பாகம் வந்து விஷ்ணுவையும், மேல்பாகம் வந்து ஈஸ்வரனையும் அம்சமாக கொண்டிருக்கிறதுனால சகல சௌகாரியங்கள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் குத்து விளக்க வந்து முதன்மையா வச்சு நம்ம கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சோ அதனாலதான் நம்ம வந்து குத்து விளக்க வந்து மாமியார் வீட்டுக்கு போகும்போது நம்ம வீட்டுல வந்து சீதனமா கொடுப்பாங்க.
சம்திங் எந்த ஒரு நிகழ்ச்சி பண்ணாலுமே குத்துவிளக்க முன்னிலையா கொண்டு பண்ணுவாங்க. அதே மாதிரி பஞ்சபூதங்களின் சக்தி வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியாகவும் குத்துவிளக்கு இருக்கு. சோ அதனாலதான் நம்ம வந்து குத்துவிளக்கு ஏத்துறோம். ஓகே, இன்னைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மற்றும் பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பதிவுக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணிருங்க. நாளைக்கு இது போன்ற வித்தியாசமான வீடியோக்களுடன் வேதமொழி சேனல் மூலமா மறுபடியும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.